வணக்கம், இது சமூகம் டிவியின் இந்திய பாதுகாப்பு செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். போயிங் நிறுவனத்தின் 10வது P8I ரக போர் விமானம் கடற்படையிடம் ஒப்படைப்பு. பிரம்மோஸ் ஏவுகணை சோதனையில் கோளாறு, வெளியாகியது காரணம். பாகிஸ்தானின் வான் பகுதியை உபயோகிக்காமல் ஆப்கானிஸ்தான் சென்று அதிகாரிகளை மீட்டது இந்தியா. பிரதமர் மோடி நாளை வாரணாசி விஜயம், நலத்திட்ட உதவிகளை ஆரம்பித்து வைக்கிறார். இந்திய மின்துறையை குறிவைக்கும் பாகிஸ்தானை தளமாக கொண்ட ஹேக்கர்கள். தமிழகம் உட்பட 6 மாநில முதல் மந்திரிகளுடன் வரும் 16ஆம் தேதி பிரதமர் மோடி ஆலோசனை. ஸ்புட்னிக் வி தடுப்பூசி தயாரிப்பை செப்டம்பரில் ஆரம்பிக்கும் ஜீரம் நிறுவனம். மேற்கு வங்க மாநிலம் ஹாசிமிராவில் 18 ரபேல் விமானங்களை நிறுத்த திட்டம். நீர்மூழ்கி கப்பல்களை தகர்க்கக்கூடிய மேலும் ஒரு போர் விமானம் கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டது. அமெரிக்காவைச் சேர்ந்த போயிங் நிறுவனம் நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கக்கூடிய P8I ரக போர் விமானங்களை தயாரித்து வருகிறது. அந்த நிறுவனத்திடம் இத்தகைய 8 விமானங்களை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தத்தில் கடந்த 2009ஆம் ஆண்டு இந்திய ராணுவ அமைச்சகம் கையெழுத்திட்டது. பின்னர் 2016ஆம் ஆண்டு மேலும் 4 விமானங்களை வாங்குவதற்காக ஒப்பந்தம் செய்து கொண்டது. இவற்றில் 9 விமானங்கள் இந்திய கடற்படையிடம் ஏற்கனவே ஒப்படைக்க இந்த நிலையில் 10வது போர் விமானத்தை இந்திய கடற்படை பெற்றுள்ளதாக ராணுவ அமைச்சகம் தெரிவித்துள்ளது. திங்களன்று ஒடிசா கடற்கரையோர பகுதியில் நடத்தப்பட்ட பிரம்மோஸ் ஏவுகணை சோதனை தோல்வியடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இது மிகவும் அரிதான சம்பவம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏவுகணை பறக்க ஆரம்பித்து சிறிது நேரத்தில் கீழே விழுந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சோதனை செய்யப்பட்ட ரகம் 450 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடியது என்ற தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த கோளாறுக்கான காரணம் குறித்து தற்போது DRDO ஆராய்ந்து வருகிறது. பிரம்மோஸ் மிகவும் நம்பகமான ஏவுகணையாகும். இதுவரை இடம்பெற்ற சோதனைகளில் பிரம்மோஸ் தோல்வியடைந்தது மிகவும் அரி. தற்போது வெளியாகியுள்ள முதற்கட்ட தகவல்களின்படி ஏவுகணையின் ப்ரொபல்சன் அமைப்பில் குறைபாடு இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானிலிருந்து இந்திய அதிகாரிகளை சில நாட்களுக்கு முன் இந்தியா மீட்டிருந்தது. ஆப்கானிஸ்தானில் கந்தஹாரில் உள்ள இந்திய தூதரகத்திலிருந்து அதிகாரிகள் மீட்கப்பட்டனர். ஆப்கானில் தலிபான்கள் மற்றும் அரச படைகளுக்கு இடையேயான மோதல் முற்றி வருகிறது. தலிபான்கள் ஆப்கானின் பகுதிகளை மிக வேகமாக கைப்பற்றி வருகின்றனர். இந்த சண்டை தற்போது கந்தஹாரை நெருங்கி வரும் நேரத்தில் அங்கிருந்த இந்தியர்களை இந்தியா தற்போது மீட்டுள்ளது. இதற்காக ஆப்கானிஸ்தானுக்கு இந்திய விமானங்கள் பறந்த போது அவை பாகிஸ்தான் வான் பகுதிக்கு மேல் பறக்கவில்லை. அதாவது பாகிஸ்தானின் வான் பகுதிகளை உபயோகிக்காமல் அவை பாகிஸ்தானை சுற்றி வந்துள்ளன. தற்போது கந்தஹார் தூதரகம் அங்குள்ள உள்ளூர் ஆப்கானியர்களின் உதவியுடன் தொடர்ந்து இயங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரதமர் நரேந்திர மோடி நாளை வாரணாசி செல்கிறார். அங்கு ₹1,500 கோடி மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளை ஆரம்பித்து வைக்கிறார். கங்கை நதியில் சுற்றுலா பயணத்திற்கு உதவும் ரோரோ கப்பல் போக்குவரத்து, 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை, கவுடில்யா நகரில் பன்னடுக்கு வாகன நிறுத்தம், 3 வழிச்சாலை திட்டம் உட்பட பல்வேறு நலத்திட்டங்களை அவர் திறந்து வைக்கிறார். மொத்தம் சுமார் 744 கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்படுகிறது. மேலும் சுமார் 839 கோடி ரூபாய் மதிப்புள்ள பல திட்டங்கள் மற்றும் பொதுப்பணிகளுக்கு மோடி அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. அங்கு பாஜக ஆட்சி நடந்து வருவதால் தேர்தல் நடவடிக்கைகளின் வேகத்தை அதிகரிக்கும் நோக்கத்துடன் மோடியின் உத்தரப்பிரதேச பயணம் திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ருத்ரகாஷில் உள்ள சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் மாநாட்டு மையத்தை தொடங்கி வைக்க பிரதமர் நரேந்திர மோடி பின்னர் குழந்தைகள் நல மருத்துவமனையை ஆய்வு செய்த பின் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் கொரோனா பரவல் குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளதாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானை தளமாக கொண்ட ஹேக்கர்கள் இந்த ஆண்டு தொடக்கத்தில் இந்தியாவில் அரசு அமைப்பான மின்துறையை குறிவைத்தனர் என தெரிய வந்துள்ளது. குறித்த ஹேக்கர்கள் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் புதிய மென்பொருளை பயன்படுத்தி மின்துறையின் முக்கியமான உட்கட்டமைப்பு மற்றும் இந்தியாவில் ஒரு அரசாங்க அமைப்பை குறிவைத்துள்ளனர் என்று அமெரிக்காவை தளமாக கொண்ட லுமேன் டெக்னாலஜிஸின் புலனாய்வு பிரிவான பிளாக் லோட்டஸ் லேப்ஸ் தெரிவித்துள்ளது. தாக்குதல் நடத்தியவர்கள் ஒரு புதிய வகை தொலைநிலை அணுகல் ட்ரோஜன் திட்டத்தை பயன்படுத்தியுள்ளனர். இது ரகசிய கண்காணிப்பு மற்றும் பாதிக்கப்பட்ட கணினிகளுக்கு அங்கீகரிக்கப்படாத அணுகலை வழங்குகிறது. இந்தியாவை அடிப்படையாக கொண்ட டொமைன் URL-களை ஹேக்கர்கள் பயன்படுத்தியுள்ளனர். இது குறித்து இந்தியா டுடே டிவிக்கு பேட்டியளித்த லுமன் டெக்னாலஜிஸ் பிளாக் லோட்டஸ் லேபின் தயாரிப்பு பாதுகாப்பு துணைத் தலைவர் மைக்கேல் பெஞ்சமின் தெரிவித்த போது ட்ரோஜன் தாக்குதல் நடத்தியவர்கள் மின் நிறுவனங்களின் IT நெட்வொர்க்கை அணுகியுள்ளனர். ஆனால் மின் செயல்பாடுகளை இயக்க பயன்படும் ஆபரேஷன்ஸ் டெக்னாலஜி நெட்வொர்க்குகள் பாதிக்கப்பட்டுள்ளதா இல்லையா என்பது தெரியவில்லை. ஹேக்கர் குழுக்கு ஒதுக்கப்பட்ட IP முகவரி
பாகிஸ்தானில் ஜாங் ஃபோஜி என பிரபலமாக அறியப்படும் பாகிஸ்தான் மொபைல் டேட்டா ஆபரேட்டர் சி எம்பாக் லிமிடெட் நிறுவனத்திற்கு சொந்தமான மொபைல் ஆபரேட்டர் சீனா மொபைல் கம்யூனிகேஷன்ஸ் கார்பரேஷனின் 100% சொந்தமான துணை நிறுவனமாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் கொரோனா வைரசின் 2வது அலை உச்சம் பெற்று தணிய தொடங்கியுள்ளது. கொரோனாவுக்கு எதிராக தடுப்பூசி போடும் பணிகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. கடந்த ஜூன் 21ஆம் தேதி முதல் மத்திய அரசே தடுப்பூசிகளை கொள்முதல் செய்து மாநில அரசுகளுக்கு இலவசமாக வழங்கி வருகிறது. இந்த நிலையில் வரும் 16ஆம் தேதி மாநில முதல் மந்திரிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்த உள்ளார். தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, ஒடிசா, மராட்டியம், கேரளா உள்ளிட்ட 6 மாநில முதல்வர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். கொரோனா தடுப்பூசி போடும் பணிகள் மற்றும் கொரோனா விவகாரம் உள்ளிட்டவை குறித்து பிரதமர் ஆலோசனை நடத்த உள்ளார். ரஷ்யாவின் கொரோனா தடுப்பூசியான ஸ்புட்னிக் வி செப்டம்பர் மாதம் முதல் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட உள்ளது. இந்தியாவில் உற்பத்தி செய்ய புனேயில் உள்ள சீரம் இந்தியா நிறுவனம் உரிமை பெற்றுள்ளது. இந்நிலையில் ரஷ்ய நேரடி முதலீட்டு நிதியம் விடுத்த அறிக்கையில் ஆண்டுக்கு 30 கோடி டோஸ்கள் ஸ்புட்னிக் வி உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது. தேவையான தொழில்நுட்ப உதவிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்திய மருந்து கட்டுப்பாட்டு இயக்குநரகம் மூலம் சாம்பிள்களை சீரம் இந்தியா நிறுவனம் பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லடாக் எல்லையில் சீன படையினரை எதிர்கொள்ள ரபேல் விமானங்களுடன் 2வது விமானப்படை பிரிவு வரும் 26ஆம் தேதி முதல் மேற்கு வங்கத்தில் உள்ள ஹாசிமீரா விமானப்படை தளத்தில் இயங்க உள்ளது. ஏற்கனவே 25 ரபேல் விமானங்கள் இந்தியா வந்துள்ள நிலையில் அவற்றில் சில ஹாசிமீராவுக்கு மாற்றப்பட உள்ளன. 18 ரபேல் விமானங்கள் பாகிஸ்தான் மற்றும் மேற்கு எல்லையை கண்காணிக்க அம்பாலா விமானப்படை தளத்தில் நிறுத்தி வைக்கப்பட உள்ளன. பிரான்சில் இருந்து மீதமுள்ள விமானங்கள் வந்தவுடன் ஹாசிமீராவில் சீனாவை கண்காணிக்கும் வகையில் 18 ரபேல் விமானங்கள் தயார் நிலையில் வைக்கப்படும். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.